ஹஜரத் உசாமா பின் ஜயீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு வயதிலே நீக்ரோ, கருத்த நிறம், மூக்குச் செப்பையானவர், பார்ப்பதற்கு அழகற்றவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே ஓடி வருகின்றார். வரும் பொழுது கால் தவறி விழுந்து விடுகின்றார்கள். இரத்தம் சிந்துகிறது நெத்தியிலிருந்து. ஆயிஷா எழுந்து சென்று அந்த உசாமா பின் ஜயீதுடைய இரத்தத்தை துடைத்து விடுங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருவருக்கிறது. அந்த குழந்தையை தொட்டு தடவி அதை துடைப்பதற்கு அவர்கள் பின்வாங்குகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழுந்து சென்றார்கள். அந்த மூக்கிலிருந்து சளி சிந்திக் கொண்டிருக்கின்றது. சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையின் நெற்றியில் இருந்த இரத்தத்தை புடவையால் அல்ல, தன்னுடைய முபாரக்கான வாயை வைத்து, உதட்டை வைத்து உறிந்து உறிந்து எடுத்து அதை துப்புவார்கள், துடைப்பார்கள். திரும்பவும் அப்படியே இரத்தம் நிற்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலான அந்த முபாரக்கான உதட்டினாலே சுத்தம் செய்தார்கள், மூக்கை துடைத்து விடுகின்றார்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். எம்மை சேர்ந்த நாம் வாழக்கூடிய பிரதேசத்தில் இல்லாத ஒரு மனிதர் எமக்குள்ளே வந்தால் நாம் அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எந்த முறையில் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுடைய சிறியவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படி அரவணைக்க வேண்டும், அவர்களோடு நேசத்தோடு பாசத்தோடு அன்பாக அவர்களை பார்த்து ஒதுக்கி விடாமல் அவர்களை சமூகத்தோடு எவ்வாறு சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த சிறிய குழந்தையின் உள்ளத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வாறான நல்லெண்ணங்களை எல்லாம் அவர்கள் பதித்து விட்டார்கள். யாரை பார்த்தும் தோற்றத்தை பார்த்து ஒதுக்கிவிடக்கூடாது, அற்பமாக கருதக்கூடாது. அவரை ஒரு மனிதனாக, ஒரு குழந்தையாக மதித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு செய்த பேருபகாரம், இக்ராம், பண்பாடு, சுபஹானல்லாஹ், உலகமே அதிர்ந்து பார்க்கிறது.